கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி பாப்பம்மாள். இவருக்கு இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 102 நபர்களுக்கு இந்த ஆண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 நபர்களுக்கு வெவ்வேறு துறையில் விருதுகள் வழங்கப்பட்டன. பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ, விளையாட்டு வீராங்கனை பி அனிதா மற்றும் பாப்பம்மாள் என்ற 3 பெண்கள் இந்த ஆண்டு பத்ம விருதுகளை பெற்றுள்ளனர். என் பேர் ஆர் ரங்கம்மா. இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. நான் விவசாயத்தில் முன்னோடி விவசாயி. அதிகாலை 4 மணிக்கே எழுந்து இன்றும் தன்னுடைய தேவைகளை தானே பார்த்து கொள்கிறார் இந்த 105 வயது இளம்பெண். யூனியன் பிரசிடென்ட், பஞ்சாயத்து தலைவர், மாத சங்க தலைவி என்று பல்வேறு பதவிகளை வகித்து வந்த அவர் மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்து பல்வேறு கல்லூரிகளில் பாடமும் எடுத்துள்ளார். சில நேரங்களில் கல்லூரி மாணவிகள் அவருடைய வயல்வெளிக்கு வந்து இயற்கை விவசாயம் குறித்து அறிந்து கொள்வதும் உண்டு. அவன் மனசுக்கு அத்தனை சந்தோஷம் இருக்குது. யாருக்கும் கிடைக்காத விருந்து எனக்கு கிடைச்சிருக்குது.